வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூட சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பழைய சாதத்து கூட இது வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. பொடி ஒன்றும் தேவையில்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள், காக்கிலா தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், நாட்டு தக்காளி வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி இருந்தாலும் அதுவும் கூட போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி போடும்போது அதோட இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகு 4-5 நம்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு தான் உரப்பு தான் நமக்கு இது. பச்சை மிளகா பொடி ஒன்றும் தேவையில்லை. கருவேப்பிலை, கடுகு உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சிறிய ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவைக்கு, எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருது, சிறிய ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கும் போது நம்ம நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒட்டாக கிண்டிட்டுக்கிறோம், எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். உரைக்காது பச்சை மிளகாய், நமக்கு அப்படியே சாப்பிட்டு வச்சு சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. கருவேப்பிலை, கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போக கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க, மேலே பொட்டி தெரிக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினது போதும். தக்காளியை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிறோம். உப்பு போட்டதுனால நல்லா தக்காளி வெந்துடும், அந்த ஆவியிலே நமக்கு வெந்துடும். தக்காளி நல்லா குழஞ்சி கிடைக்கும். அப்போ நமக்கு சாதத்தில் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ திண்டி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு மடங்கிருக்கு தக்காளி மூடி வச்சதுனால. சூப்பராக நல்லா வந்துருச்சுங்க தக்காளி. நல்லா நல்லா நமக்கு தக்காளிலாம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி தொக்கு வைக்கும்போது கொஞ்சம் பழுத்ததாகவே எடுத்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நமக்கு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு வேகமாகவும் நல்லா வெந்துடும். காய் வாங்கிட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்கு வச்சா நமக்கு இந்த பதத்துக்கு வராதுங்க வெந்து. அப்படிதான் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த தொக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கூட்டு மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை மட்டும் கூட நீங்கள் நல்லா சுடுசாதம் வடித்து இதை தக்காளி தொக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்களாக்கு இன்னும் 2வது சோறு வச்சு சாப்பிடுவோமான்னு உங்களுக்கு தோணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், அவ்வளோ ருசியாக இருக்கும் தக்காளி தொக்கு. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.